ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா இது 2019 ரிலீஸ் ஆன ஒரு கேம். இந்த கேமோட பேர் என்னன்னா ஃப்ராக்ஜி ப்ரோ ஷூட்டர். இந்த கேமு பார்த்தீங்கன்னா நல்ல தாறுமாறான தக்காளி சோறான ஒரு கேமு தான். இதில் ரிவ்யூஸ் ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 4.3 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரேட்டிங் தான், கஸ்டமரும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெர்ஷன், இந்த கேமோட வெர்ஷன் வந்து 1.72, 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட சொன்னோம்னா ஒரு கோடி டவுன்லோட்ஸ் போயிருக்கு. இந்த கேமை பற்றி சொல்லணும்னா ஆக்ஷன் ஆஃப்லைன் சிங்கிள் பிளேயர் கேமு, ஓரளவு நல்ல கேமு தான். ஒரு மீடியமான செல்லில் கூட ஓரளவு கிராஃபிக்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிடு. ஹைஃபோனாக இருந்துச்சுன்னா ஒரு ஹை லெவல் கிராஃபிக்ஸ்லாம் மாற்றிக்கலாம், பப்ஜி மாதிரி வேணும்னா மாற்றிக்கலாம். இதோட எம்பி பார்த்திங்கன்னா 101 MB. நல்லா ஒரு கேமு நல்லா ஆக்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓரளவு மீடியம் செல்லில் விளாடணும் அளவுக்கு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்கன்னு. வாங்க மக்களே, ஒரு 10 செகண்டில், 10 செகண்ட் கிடையாது சாரி, 10 நிமிஷத்தில் அந்த மொத்த கேமையும் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கேமு சவுண்டு ஏன் வரலன்னு கேட்காதியே, ஏன்னா காப்பிரைட் பிரச்சனைலாம் நிறையா வரும், அதுக்காண்டி தான் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. இது நாங்கள் இன்னுமே அடுத்த ஒரு கேம் ரிவ்யூ போடும்போது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சவுண்டு போட பார்க்குறோம். சரி வாங்க, இது என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளாண்டுருப்பேன் நிறைய பேர் கண்டிப்பாக. அதில் உள்ள மாதிரி தான் இந்த நீ ஒவ்வொரு இதில் வந்து எப்படின்னா கப்பு ஏற்றுற மாதிரி இருக்குது. இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டுருப்பியா, அதிலலாம் எப்படி இந்த கப்பு ஏற்றுறமோ அதே மாதிரி இதில் கப்பு ஏற்றுற மாதிரி. பப்ஜினா கான்குயரு பிளாட்டின் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஏற்றுறோம்ல, அந்த மாதிரி இதில் கப்பு ஏற்றுறது 3200, 4500 அப்படி கப்பு ஏற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ரீ ஃபயர்லன்னு சொல்லணும்னா ஹீரோக்கி இந்த மாதிரி. எனக்கு நான் ஃப்ரீ ஃபயரில் விளாண்டு கிடையாது, பப்ஜி விளாண்டுருக்கேன் தான் சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது ஓரளவு. அவங்களாம் ஒரு ரெண்டு நாள் விளாண்டு பார்த்தேன் இந்த கேமு, ஓரளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதளவுக்கு தான் என்னால் போக முடிஞ்சு, தவிர நல்லா இருந்துச்சு. இதில் வந்து இந்த பெட்டிலாம் கொடுப்பாங்க, வெள்ளை கலரு மஞ்சள் கலரு பயப்புள்ள நம்மளும் சொல்லி இந்த பெட்டியில் ஏதோ நல்ல ரிவார்டு கொடுப்பாங்கன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மொக்க இதாக கொடுப்பாங்க கேரக்டரு. அது கொடுக்காமலே இருக்கலாம். அந்த ப்ளூ கலர் பெட்டி அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதில் நல்லா கேரக்டர் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஒரு ரெண்டு பெட்டி கிடச்சா ஒன்று கிடைக்கும். இதில் உள்ள மோடுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாதிரியே இதுலேயும் ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. ஆனால் 4 மோடில் சரின்னு சொல்லி ஒரு 3 மோடு தான் விளாட முடிஞ்சிச்சு. இது பேலோடு 2 vs 2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 4வது மோடு ஒர்க் ஆகலை என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உள்ள கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கேரக்டர் கொடுத்து வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் எங்கிட்ட ஒரு 70 சொல்லலாம், மொத்தமாக சொல்லணும்னா ஒரு 80 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறது ஷாப்பு, இதில் நீங்கள் காசு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறையா ரிவார்டு இது மாதிரி இந்த ப்ளூ கலரு டப்பா அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். டைமண்ட், இந்த ஃப்ரீ ஃபயர் மாதிரியே டைமண்டு இதெல்லாம் இருக்கும், அது மாதிரி அது காசுலேருந்து டைமண்ட் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. வேணால் நீங்கள் உங்களோட காசு இருக்குப்பா, நான் நிறைய பணக்காரன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என் வேணாம், நான் சும்மா அந்த கேமை மட்டும் விளாண்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் தான், ஓகேவா? இதில் ஆடு பார்க்குறதுலாம் இருக்கானா, நோ ஆட்ஸ்ன்னு இருக்குது, இல்லை எனக்கு மட்டும்தான் வரலையா இல்லை உங்களுக்கு வரலையான்னு சொல்லுங்கள் என்னென்னு. அதுக்கப்புறம் இதில் இது ஸ்பின்னு இந்த மாதிரிலாம் நிறையா கோல்ட் ட்ரெஷ்ஷு இந்த மாதிரி அந்த ஃப்ரீ ஃபயரு பப்ஜிலலாம் அந்த சுத்தம்பளை ஸ்பின் பண்ணோம்னா அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. காயின் இது மாதிரி கிடைக்கிற மாதிரி ஓரளவு நல்லா தான் இருக்குது. நான் இது ஸ்பின் பண்ண ஏதோ ஸ்பின் பண்ணே ஒன்று கிடச்சிச்சு, கோல்டு தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் டக்கு புக்குன்னு பேசுகிறேன்னு வச்சுக்கிறாதியா, ஏன்னா டக்குன்னு வீடியோ டக்குன்னு முடிக்க பார்க்குறேன். ஏன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ முடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கேட்க நல்லாயிருக்கு. என்னடா நேரம் பேசிக்கிருக்கானே, அறுவையை போட்டுக்கிருக்கானே, உங்களுக்கும் கேட்க தோணாது என்ன? அதுக்கு தான் கொஞ்சம் டக்கு புக்குன்னு கொஞ்சம் வாய்ஸ் போனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, ஒரு மேட்சை பேட்டியில் போட்டுருவோமா? வாங்க அமைக்கியாச்சு, வேமா வாப்பா வாப்பா வாப்பா, ஒரு பேட்டியில் போட்டு விட்டு போயிடும். மேட்ச் இப்படி தான் போகுது பாருங்கள், இப்படி தான். வாங்க வாங்க வீடியோ போகலாம். சரி மேட்ச் ரெண்டு டீமும் வந்துருச்சு. வாங்க 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 வாப்பா வாப்பா, இதான் நம்மளோட கேரக்டரு. ஏதோ ஷீல்டு மாதிரி போட்டு ஓடிக்கிட்டிருக்கேன், எப்படி விளாட்னே தெரில. ஃபஸ்ட்டு இப்படி இப்படியே விளாண்டேன். மேப்பை தொட்டிங்கன்னா அந்த கேரக்டர் எந்த கேரக்டர் வேணுமோ எடுத்துக்கலாம், இந்த டைமண்ட் இதெல்லாம் பிடிச்சிக்கலாம். அந்த இதில் எப்படின்னா நம்ம வந்து எதிரிக்கு வந்து ரெட் கலரில் காமிப்போம், அவங்க வந்து நம்மளுக்கு ரெட் கலர் தெரிவாங்க, நம்ம டீம்மேட்டுக்கு வந்து ப்ளூ கலரில் தெரிவோம் நம்ம. அந்த மாதிரி தான் இப்படியே சுட வேண்டியதான், வந்தால் எனிமி அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது என்ன கான்செப்ட், மெயின் கான்செப்ட் என்னென்னா இது அவங்க இதில் 1000 பாயிண்ட் கொடுப்பாங்க, நம்மளுக்கு 1000 பாயிண்ட். இந்த மேலே தெரியும்ல, 1500 வச்சுக்கிருங்க, ஒரு 2000 வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன், 1000 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அந்த 1000 பேண்டில் நம்ம யார் அவன் எது டீமில் அந்த அவங்க ஏரியாக்களை போய் அவங்க அந்த 1000 பேண்டு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அதை அடித்து தள்ளனை. இவங்களை அடித்தா கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் அந்த ஹெல்த் பெட்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வேணும்னா நம்ம ஹெல்த் இல்லைன்னா இந்த கீழே 4 கோடு மாதிரி காமிக்கிது பாருங்கள், அதான் நம்ம ஹெல்த்து. அதான் இதில் ஒவ்வொரு கேரக்டர் பொறுத்து இந்த ஒத்தகையில் ஒருத்தன் சுடுவேன், இன்னொருத்தன் ஏதோ மந்திரம்லாம் போட்டு வரேன், அந்த ஒத்த போட்டு தெளிக்கேன், ஒருத்தன் மந்திரம்லாம் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டர் பொறுத்து பவர் ஏறும், நம்ம அப்கிரேடும் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கேரக்டரும்.
இது இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இதில் இந்த ஒருத்தன் ஓட்டுறான் பாருங்க, அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு இந்த பச்சை கலர் மந்திர கோலை வச்சுக்கிட்டு, எனக்கு வந்து இவன் கொஞ்சம் கம்மியான பவராக இருந்தாலும் ஆனால் நல்லா சுடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொருத்தன் 20 பாயிண்ட் இந்த மாதிரி குறையும், ஏன்னா நீ அப்கிரேட் வேணால் பண்ணிக்கலாம். இதில் நல்லா இருந்துச்சு கேம் ப்ளே. இது எங்கள் செல்லில் ஒருத்தளவு இந்த ஓரளவு கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் நல்லா ஹை செல்லு நல்லா வேறு லெவலு ஒரு 40,000-30,000 வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் செல்லு. இது எங்கள் செல்லுலாம் அவ்வளோலாம் ஒருத்து கிடையாது, இருந்தாலும் ஏதோ நல்லா இருந்துச்சு. இதில் வந்து தானே ஒருத்தன் சொட்டத்தில் ஒருத்தன் இருப்பேன், ஆள் குண்டாக இருப்பேன், பக்கத்தில் இருந்தால் அவனுக்கு தான் இருக்க பவர் அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் இருந்தால் பவர், தூரத்தில் இருந்தால் பவர்லாம் பவர் கிடையாது. சரி வாங்க அடுத்து போவோம். இந்த ஒருத்தன் ஓடிக்கிட்டு சுடுறா 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 சுடு போடு 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 சுட்டாச்சு 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 தப்பிச்சிட்டேன் பயபுள்ள. இந்த அவனுக்கு வந்து ஹெல்த்து தான் இருக்கும், அடி அடித்தா சித்திரலாம் சித்திரலாம் சித்திரம் அவ்வளோதான் போட்டு தெளியாச்சு பயபுள்ளையே. சரி வாங்க அடுத்து. நீ எப்படின்னா அந்த ஒரு பில்டிங்கில் அந்த ரெட் கலர் இருக்கலாம் ஏரியாவுக்குள்ளே போய் உள்ளே போனோம்னா பில்டிங்கில் அந்த பாயிண்ட்லாம் வச்சுருப்பாங்க, அந்த பாயிண்ட் வந்து நம்ம குறைக்கணும். அந்த மேலே எவனை யாராவது ஏதோ இது மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கே கீழே கிரீட மாதிரி காமிச்சிக்கிறீங்கன்னா இதே அந்த பாயிண்ட் இருக்கிற இடம், இதை குறைச்சோம்னா அந்த மேலே அந்த பாயிண்ட் குறையும் பாருங்கள், 800-700 குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அவங்க டீமோட பாயிண்ட்டு. இது யார் நம்ம டீம் ஃபஸ்ட்டு குறைக்கிறாங்களோ அது குறைச்சிக்கிட்டு இருக்கும்போது பயப்புள்ள வந்து நம்மளை சுடுவாங்க, நம்மளும் பார்த்து சுதாரித்து ஓடிக்கணும். அங்கே நின்று நான் தான் வீராதி வீரன் சுப்பையா பேரன்னு போட்டோம்னா போட்டு தெளிவாங்க. சரி வாங்க அடுத்தது போவோம். அடுத்து நம்ம ஷீல்டு தலையை வந்துட்டேன், ஓடிக்கிட்டு இருக்கோம். இதான் அவங்களோட ஆனால் இந்த பாருங்க ஒருத்தன் குண்டா செட்டியை ஊற்று வச்ச மாதிரி ஒருத்தர் ரோபோட் இது வந்துக்கிட்டு இருக்கு. அவன் என்ன பிடிச்சது யாரோ பிளாஸ் இது லேசர் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லேசர் இதெல்லாம் அவ்வளோவா டேமேஜ் தரான்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கரெக்டாக குறி வைக்க முடியாது, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த லேசர் பீம் தப்பிச்சு போயிடும். 900 பாயிண்ட் இருக்குங்க, இதை போட்டு தள்ளணும், போட்டு தானே நம்ம வின்னிங் அது குறையணும். அந்த எப்போ ஜீரோ வருதோ அப்போ தான் வின்னிங். நம்மளுக்கு 1051 பாயிண்ட் இருக்குது, அவையோட குறைஞ்சிருச்சு. இதை மட்டும் போட்டு தள்ளிட்டா போதும், இவங்களும் தப்பிச்சு பப்ஜி மாதிரி கொஞ்சம் தப்பிச்சு துப்பிச்சு விளாண்டோம்னா பொழைச்சிடலாம். வாங்க அப்படியே போகலாம், இன்னும் 281 பாயிண்ட் தான், எப்படியாச்சும் சார்ஜர்னு குறைச்சிட்றேன். முடிஞ்சளவு நேரில் ட்ரை பண்ண முடிஞ்சளவு பார்க்குறேன், எல்லாம் போட்டு தள்ளிட்டானா அவளாங்க. இந்த ரோபோட் மனுஷனும் பீம் வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க, பீம்னு முடிஞ்சிருச்சு. வின்னு கேம் அப் கேம்ஸ் அப்பா விக்டோரி முடிஞ்சு வச்சாச்சு. வணக்கம் மக்களே, நல்லா கேம் பிளே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதான் நம்மளோட அக்கௌண்ட்டு ஃபயர் பாலாஜி, எப்படி இருக்குது நல்லா இருக்கா? சரி கேம் பிளே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே பிடிக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க ஓகேவா? இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோ இதே மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு போகிறோம், கேம் பிளே வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். கேம் பிளே மட்டும்தான், அடுத்து நம்ம ஏதாச்சும் புதுசாக ஒரு கேம் வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம பார்ப்போம். நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு கேம் நான் கொண்டு வரேன், அதுலேருந்து உங்களிடந்து விடைபெறுவது MS இதான் 7-7. பாய், நன்றி.